அந்த கண்ணமா ரொம்ப லிமிட்ட மீறி போறா. ஏதோ பாரதி கூட ஃப்ரெண்ட்ஸ் லிமிட்ல பழகிட்டு இருக்கானு நினைச்சா அந்த மது வரை ஏத்தி ஏத்தி விடுறா. அழகா இருக்காளா, அவ சமைக்கிறது அருமையா இருக்கா, அவளை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவனா, என்ன நினைச்சிட்டு இருக்காவ? இத்தனைக்கும் கண்ணமாவோட அப்பா சண்முகத்தை கூப்பிட்டு எப்படி சொல்லணுமோ சொல்லியாச்சு. அந்தாலும் எப்படி அவகிட்ட சொல்லியிருப்பாரு? அப்படி இருந்தும் பாரதி கூட க்ளோஸா இருக்கானா? அப்போ கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு நினைக்கிறாளா? இல்ல பாரதிய வளைச்சு போட்டுக்கிட்டா மொத்த சொத்துக்கும் நாம வாரிசாயிடலாம்னு நினைக்கிறாளா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. வேலை பார்த்து உழைச்சு சம்பாதிக்கிறது ஒரு வகை, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தான் பெத்த புள்ள மூலமா தான் வாழ்க்கை செட்டில் ஆயிராதான்னு கணக்கு போடுறது இன்னொரு வகை. பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா இருக்காங்களேன்னு நம்பினத புரிதா? மனசுக்குள்ள 1008 பிளான் இருக்கும். பெத்த புள்ளைய வசதியான பையனா பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கு வக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? தன்னோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு நல்ல பணக்கார வீட்டு பையனா பார்த்து போமா போ, அவனை பேசி மயக்கி லவ் பண்ணிருன்னு சொல்றதெல்லாம் கேவலமான வேலை.